நான் சாமி தேவராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் 9/12/2022. இன்றைக்கி ஃபுட்பால் மேட்ச் இருக்குது, ஈவினிங்கு ரெண்டு ஃபஸ்ட் கிளாஸ் மேட்சும் இருக்குது. பிரேசில் மேட்ச் ஒன்று இருக்குது, அர்ஜென்டினா மேட்ச் ஒன்று இருக்குது. அனைமா அவங்க ரெண்டு பேர் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனல்ஸில் அனைமா பிரேசில் அர்ஜென்டினாவோ அல்லது பிரேசில் போர்ச்சுகலோ மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹோப் பிரேசில் வில் பிக் அப் த கப் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் திஸ் டைம். பை த வே, நான் இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான காரணம், இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய திருச்சி சிவா அவர்களுடைய வீடியோஸை பார்த்துருந்தேன். திருச்சி சிவா அவருடைய பேட்டி வெவ்வேறு ஊடகங்களுக்கு கொடுத்தது. அவர் முக்கியமாக சொல்லக்கூடிய காரணம் வந்து பிஜேபி விட்டு வெளியே வந்ததே வந்து இது மாதிரி பேட்டி கொடுக்கறதுக்காக தான். ஏன்னா அவர் எதுவும் பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு கட்சியில் சொல்லியிருக்காங்க போல இருக்குது. இந்த இஷ்யூக்கு பிறகு அவருக்கும் டெய்சிக்கும் இடையேயான அந்த உரையாடல் ஆடியோ ரிலீஸ் ஆனதால், ஆடியோ லீக் ஆனதால் ஏற்பட்ட பிரச்சனைகளால் அவர் வந்து கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கான பதவியிலேருந்து, செயலாளர் பதவி நினைக்கிறேன், அல்ல தலைவர் பதவியிலேருந்து. அதனால் வந்து அவர் பேசவும் முடியாமல் இதே நேரத்தில் வந்து தனக்கு கெட்ட பேர் வந்து நிற்குதுன்றதால அவர் கட்சி விட்டு வெளியே வந்திருக்கிறார். பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டு இப்போது பேட்டி கொடுத்துன்னு இருக்கிறாரு. இன்னொரு பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார், இன்னும் தலைவர் அதாவது அண்ணாமலை அவர்களை குறிக்கிறாரு, இன்னும் என்னுடைய ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறார். இந்த மெயின் வழி வந்து பேட்டிலாம் கொடுத்து தன்னிலை விளக்கம் கொடுத்துன்னு இருக்கார் வெவ்வேறு இடங்களில். இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா, சிறுபான்மையினர் அணின்னு ஒன்று வந்து பிஜேபியில் வச்சுருக்காங்க பாரு, அதுதான் பிரச்சனையே. இப்போது பிஜேபிக்கு எதிராக வந்து முஸ்லீம்ஸ் எப்பவுமே யதார்த்தமாகவே முஸ்லீம்ஸ் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கிறாங்க இல்லையா. கோவாவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த மாட்டுக்கறி சாப்பிட்ற விஷயத்தில், அப்போது அங்கே முஸ்லீம்ஸ் தான் பிஜேபி உள்ளே இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸும் பிஜேபிக்கு உள்ளே இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸும் பிஜேபிக்கு எதிராக போர் கொடி தொடுத்தாங்க. அதேமாதிரி இங்கே வந்து இந்த சிறுபான்மையினர் அப்படின்ற ஒரு பேரில் இந்து அல்லாத கிறிஸ்தவர்கள் டெய்சி மற்றும் இஸ்லாமியர்கள் ஏஆர் பாஷா மற்றும் வேலூர் இப்ராஹிம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் ஒரு உள்கூத்து வேலை பண்ணின்னு இருக்கிறாங்க பிஜேபிக்கு எதிராக அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சந்தடி சாக்கில் வந்து இவர் அண்ணாமலை பேசும்போது த டிபேட் அப்படின்ற ஒரு சேனலுக்கு வந்து யூடியூப் சேனலுக்கு கொடுக்குற பேட்டியில் வந்து 14 hours பேக் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதில் வந்து அவர் குறிப்பாக சொல்கிறார், அதில் வந்து அவங்க அந்த கேசவ விநாயகம் அவருடைய பேர் அவங்க நிறைய எடிட் பண்ணி போடுறாங்க. 90 minutes ஆடியோ வந்து ஒரு 7 minutes ஆடியோவாக எடிட் பண்ணி இவர் சிவாவுக்கு எதிரான விஷயங்களை மட்டும்தான் அவங்க லீக் பண்ணிக்கிறாங்க எடிட் பண்ணி அப்படின்றத அவர் சொல்லும்பொழுது அதில் வந்து கேசவ விநாயகம் பேர் ஏன் வருது அப்படின்றது இவங்க ரெண்டு பேருமே வந்து பேசும்பொழுது சொல்லலை. அது கேள்வி கேட்குறவரும் அதை பற்றி அதிகமாக சீரியஸாக எடுத்துக்கல, அண்ணா இவர் திருச்சி சிவம் அதை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ண காணும். ஆனால் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, கேசவ விநாயகம்ன்றவர் நல்லவரோ கெட்டவரோ, ஆனால் கேசவ விநாயகம் ஒரு கிங் பின் ஃப்ரம் ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய சிவம் ஸ்வயம் சேவக் சங், அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்றதால, அவர் கல்யாணம் பண்ணிக்காதவர் அப்படின்றதால அவர் மேலே வந்து சேர்த்த வாரி போடணும் அப்படின்றத வந்து இந்த மூன்று பேர் டெய்சி இப்ராஹிம் வேலூர் இப்ராஹிம் மற்றும் ஏஆர் பாஷா இவருடைய மூணு பேருடைய குறியாக இருந்திருக்கு. ஸோ கேசவ விநாயகத்தை அந்த பதவியிலேருந்து அப்புறப்படுத்தினாக்கா ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலை தான் அது காரணன்ற மாதிரி கொண்டு வந்து அண்ணாமலையை காலி பண்ணுன்றது அவங்க நோக்கமாக இருந்திருக்கு. இது என்ன, திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பெரிய தப்பு பண்ணார்னாக்கா, இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஆரம்பம் யாருன்னா டெய்சி அவர்கள் தான். அவங்க திருச்சி சிவாவுக்கும் அவங்களுக்குமான ப்ரைவேட் டிஸ்கஷனை கான்வர்சேஷனை வந்து, அதுவும் ஏர்லி மார்னிங் தண்ணி அடிச்சுட்டு மப்பில் இருந்த சிவாவை வந்து சீண்டி அவருடைய ஆடியோவை வந்து அவர் பேசின கெட்ட வார்த்தைகளெல்லாம் இவங்களுக்கு எதிராக பேசின கெட்ட வார்த்தைகள்லாம் தொகுத்து அதுக்கு நடுவில் கேசவ விநாயகத்தை சேர்த்து திருச்சி சிவா பேசுனதையும் சேர்த்து அதை எடிட் பண்ணாமல் மீதி இவங்களை பற்றி நல்லவங்கன்ற மாதிரி எடிட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே சேர்த்து ரிலீஸ் பண்ணது. கேசவ விநாயகத்துக்கும் ஒரு ஆப்பு, திருச்சி சிவாவுக்கு ஒரு ஆப்பு, அப்புறம் அண்ணாமலைக்கு ஒரு ஆப்பு, இப்படி ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த மூணு பேரும், டெய்சி வேலூர் இப்ராஹிம் அண்டு ஏஆர் பாஷா அப்படின்றத தான் நான் புரிஞ்சுக்கினேன். அதே நேரத்தில் வந்து ஓவரால் பிஜேபிக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தும், பிஜேபி நல்லா வேகமாக வளர்ந்துருக்கு இப்போ தமிழ்நாட்டில் அப்படின்றத அடுத்த ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக வந்து பிஜேபியும் நம்ம நாம் தமிழர் கட்சியும் தான் இருக்குது அப்படின்றதால இந்த கட்சிகளுக்கு வந்து தொடர்ந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துன்னு இருக்கணும் அப்படின்றது. குறிப்பாக நாம் தமிழர் கூட விட்டுடுறாங்க, ஏன்னா அதில் இருக்கிற சீமான் வந்து ஒரு கிறிஸ்டின்ன்றதால, அவர் ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர் தான், அவர் ஒரு மலையாளின்னு சொல்கிறாங்க, அவங்க ஒய்ஃபும் கிறிஸ்டின்னு சொல்கிறாங்க. அதுவே சீமானை வந்து கண்டுக்கக்கூடாது
அப்படின்றதால பிஜேபியை வந்து ஓரம் கட்டினோம்னா சீமானுக்கு முழு ஃபுல் ஃபோர்ஸில் வந்து நல்ல சப்போர்ட் இருக்கும் நெக்ஸ்ட் எலெக்ஷனில், ஜெனரல் எலெக்ஷன் தமிழ்நாடு அசம்பிளிக்கு. அப்போ சீமானை வந்து சிஎம்மாக கொண்டாடுறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க சிறுபான்மையினர் அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். அதே திமுகவுக்கும் இவங்க சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்றதுக்கு முக்கியமான விஷயம் வந்து நக்கீரனுக்கு தான் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நக்கீரனுக்கு டெய்சி பேட்டி கொடுத்துருக்குறாங்கன்றதையும் இப்போது பேச்சில் வந்து திருச்சி சிவா சொல்கிறாரு. ஸோ நக்கீரன் கிட்ட போகும்போதே அவங்க டிஎம்கேக்காரங்கன்னு அர்த்தம், டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவாக உள்ளேருந்து குத்து குத்துறாங்கன்னு அர்த்தம். இதில் டிஎம்கேலேருந்து வந்த திருச்சி சிவா நேரடியாக கேஎன் நேரு தான் வந்து ராமஜெயம், அவங்க தம்பி ராமஜெயம் கொலைக்கு முக்கியமான காரணம்ன்றதும், இதை பற்றி உண்மை கண்டறியும் சோதனை வந்து ராமஜெயத்தோட ஒய்ஃப்கிட்டே நடத்தணும் முதல்லன்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அந்த எதிர்கட்சி இந்த ரவுடிங் யாரெல்லாம் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ அந்த ரவுடிங்களுடைய அட்வொகேட் சொன்னாலும் அவங்க ஃபேமிலி ஒன்று டச் பண்ணிக்க மாட்டேன் இந்த போலீஸ் அப்படின்றதால கேஎன் நேரு தான் மிகப்பெரிய சொத்துக்காரர்னு சொல்கிறாரு. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து 12-13 நாடுகளில் அவருடைய சொத்து இருக்குதான் கேஎன் நேரு, அப்பேற்பட்ட அபேஸ் ஆள் தான் கேஎன் நேருன்றதை திருச்சி சூரிய இன்னொரு பேட்டியில் வெளியிடுறேன். ஸோ கேஎன் நேரு முதல்ல அமைச்சர் பதவியிலேருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் அன்போடு கேட்கவே உங்களோட பெரிய பணக்காரர் அவர் அதே கேஎன் நேரு வந்து பயங்கரமாக கொள்ள அடிச்சிருக்காரு அப்பத்துல. அதே நேரத்தில் திருச்சி சூரிய இன்னொரு விஷயமும் சொல்கிறார், கேஎன் நேரு கட்சியில் சேரும்போது அவருக்கு ஒரு மிளகா மண்டி இருந்துச்சுன்னு சொல்கிறார். இப்போ மட்டும் அவருக்கு வந்து 700 ஏக்கர் லேண்ட் இருக்கும், ஃபார்மர்னு சொல்லிக்குவார் கேஎன் நேரு, 700 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு திருச்சி சிவா சொல்கிறார் ஒரு பேட்டியில். அது கேஎன் நேரு மேலே ஒரு பார்வை இருக்கணும், அவரை உடனடியாக அமைச்சர் பதவியிலேருந்து அப்புறப்படுத்தணும், அவருக்கு வந்து சிபிஐ ரெய்டு விடணும், அப்புறம் என்ன அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்லேருந்தும் ரெய்டு வேணும்னு சொல்லிட்டு திரு அமித்ஷா அவர்களையும் திரு நரேந்திர மோடி அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பைதவே இதில் வந்து கேஎன் நேரு பற்றி பேசும்போது அவருக்கு வருது, அதனால் திமுக காரங்களை பற்றி இவர் கேஎன் நேரு பற்றி முன்னே மற்றவங்களை பற்றிலாம் வந்து திருச்சி சிவா ஒரு பக்கம் இந்த பிஜேபிக்கு வந்துட்டு திமுகவுடைய முகத்தை சேதப்படுத்தி பிஜேபி மேலே கொண்டாடணும்னு சொல்லி முயற்சி செஞ்சு நிற்கும் பொழுது இவருக்கு வந்து கலங்க விளைவிக்கணும், அண்ணாமலைக்கு கலங்க விளைக்கணும், கேச விநாயகத்து கலங்க விளைக்கணும்னு சொல்லிட்டு மூணு பேர் ட்ரை பண்ணுறாங்க சிறுபான்மையினர் அணியிலிருந்து, வேலூர் இப்ராஹிம், ஏஆர் பாஷா அண்டு டெய்சின்னாக்கார். இதுலேருந்து தெரியலையா இவங்க டிஎம்கேவோட ஆளுங்க பிஜேபிக்குள்ளே இருக்கிறாங்க. அதுதான் ஆகவே எனக்கு என்ன, நான் இப்போ இந்த பதிவின் மூலமாக இது வந்து பிஜேபிக்கு அனுப்புவேன், அண்ணாமலை அவர்களுக்கும் அனுப்புவேன், மேலே அமித்ஷா அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அனுப்புவேன். அதாவது இம்மிடியட்டாக பிஜேபின்றது ஒரு இந்துத்துவா கட்சி இல்லையா, இந்துத்துவா ஆதரிக்கிற கட்சி, அகண்ட பாரதத்தை கொள்கையாக கொண்டிருக்கிற ஒரு கட்சி. இதில் வந்து ஆர்எஸ்எஸ் பேஸ்லேருந்து வந்த கட்சி, இப்போ வந்து அதுக்கு மூளையாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாமே சொல்கிறது. அது தான் கேசவமூர்த்தி தான் அண்ணாமலையோட பவர்ஃபுல்லு பொலிட்டிக்கல் லீடர், அண்ணாமலையாக இருந்தாலும் வந்து அதனுடைய கோர் லீடர் வந்து கேசவமூர்த்தி தான், கேசவ விநாயகம் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைன்னு சொல்கிறாங்க. அமைப்பு செயலாளர் தான் முக்கியம்னு சொல்கிறாங்க, அமைப்பு செயலாளர் வச்சா தான் இப்போ தலைவரே பிஜேபி தலைவரே தமிழ்நாட்டில் இருக்க முடியும்னு சொல்லும்பொழுது ஆர்எஸ்எஸ் பேஸில் இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய சுயம் சேவகன்றது வந்து ஒரு இயக்கம், தீவிரவாத இயக்கம், இந்துத்துவாவினுடைய தீவிரவாத இயக்கம்னும் போது இதில் என்னத்துக்கு இஸ்லாமியர்களுக்கான இடம், இதில் என்னத்துக்கு டெய்சிக்கு இடம், இப்ராஹிம்க்கு வேலூர் இப்ராஹிம்க்கு ஏஆர் பாஷாவுக்கு என்ன இடம், கோவாவில் இருக்க முஸ்லீம்களுக்கு என்ன இடம்ன்றது தான் என்னுடைய கேள்வி. ஆகவே பிஜேபி கட்சியினர் இம்மிடியட்டாக சிறுபான்மையினர் விங்குன்ற ஒன்று அப்புறப்படுத்தணும், அந்த விங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கட்சியை விட்டு அப்புறப்படுத்தணும், அப்படி ஒரு விங்கே தேவையில்லை தமிழ்நாட்டில், அப்படி ஒரு விங்கு தேவையில்லை, டெய்சி இப்ராஹிம் வேலூர் இப்ராஹிம் ஏஆர் பாஷா போன்ற இம்மிடியட்டாக கட்சியிலேருந்து நீக்க வேண்டும் என்று திரு அண்ணாமலை அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்துத்துவா என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் பேஸ்டு பிஜேபியில் வந்து இருக்கக்கூடாது, பிஜேபியில் இருக்கணும்னா அதுக்கு ஃபண்டமெண்டல் எலிஜிபிலிட்டி அவங்க ஒரு ஹிந்துவாக இருக்கணுன்றதை வந்து ஃபோர்ஸ் பண்ணணும், அதை இன்சிஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்களையும் பிஜேபி தலைவர் நட்டா அவர்களையும் பிஜேபியினுடைய செயல் தலைவர்கள் அமித்ஷா மற்றும் நரேந்திர மோடி அவர்களும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே திரு அண்ணாமலை அவர்கள் இவர் திருச்சி சூரியாக கட்சியில் சேர்த்து அவருக்குரிய பதவியை திரும்பி கொடுக்க வேண்டும், சிறுபான்மையினர் பிரிவு பதவியை கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் டெய்சி அவர்களை கட்சியை விட்டு நீக்குவது இல்லாமல் சிறுபான்மையினர் அணி மொத்தத்தையுமே கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்றும், ஓவரால் பிஜேபியிலே சிறுபான்மையினர் அணின்னு ஒன்று இருக்கக்கூடாது, இந்துக்களை தவிர வேறு யாருமே அதில் சேர்க்கக்கூடாது என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஷி ஓம்.